அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 5/10/2023 சோபக்ருது வருடம், புரட்டாசி மாதம் 18 வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் கன்னி. சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மேலும் ஜனவசியம், மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் இரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று வாக்குவாதங்கள் என வாய்ப்பு உள்ளதால் உரையாடுவதற்கு முன்பு நீங்கள் முறையாக யோசித்து பேச வேண்டும். வெளிப்படையான அனுசரணையான அணுகுமுறை தேவை. பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படும். நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. இன்று நிதி நிலைமையில் சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவினங்கள் காணப்படும். கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். சளி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பிப்பீங்க. உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க. உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். உங்கள் துணையிடத்தில் தரமான நேரங்களை நீங்கள் செலவழிக்கலாம். இது உறவு நல்லிணக்கத்தை புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது. பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்கள் கலந்து கொள்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்களை மேம்படுத்தி கொள்வீங்க. வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வீங்க. பணியில் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க. திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீங்க. சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது. வளமான நாளாக அமையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய சில பதட்ட நிலை காணப்படும். மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுப்பதன் மூலம் சிறந்த முடிவை எடுக்க இயலும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தவறுகள் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியம். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. பொறுப்புகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பதட்ட நிலை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி குறைந்து காணப்படும். தேவையற்ற கவலைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பணியில் செய்யும் தவறுகள் காரணமாக மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகுவீங்க. பணியில் கவனம் தேவை. உங்கள் துணையுடனான உறவு முறை நல்ல முறையில் இருக்காது. பிரச்சனைகளை சமாளிக்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைய முடியும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறுவீங்க. உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வலுவான நிதி ஆதாரத்தை நீங்கள் அமைத்து கொள்வீங்க. உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைக்கும்.
அனுபவ அறிவு நல்ல ஆறுதலை பெற்றுத்தரும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அதிக பணிகள் இருந்தாலுமே அதை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். பணிகள் நல்ல முறையில் நடக்க கை தேர்ந்தவர்களின் ஆலோசனை நீங்கள் பெறுவீங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்குது, இதனை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம், இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். சிறப்பாக திட்டமிட்டு அதன் மூலம் நல்ல நாளாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு. பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அதற்கு இடம் கொடுக்காதீங்க. அமைதியாக இருப்பது நல்லது. பணியில் திறன்பட ஆற்றும் திறத்தன்மை காணப்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. மனக்குழப்பம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அமைதியின்மையை இழப்பீங்க. அவசரம் காரணமாக தேவையற்ற பண செலவுகள் காணப்படும். அதற்கு நீங்கள் பிறகு வருத்தி கொள்ள நேரிடலாம். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சில சவால்கள் எழ வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பின்மை காணப்படும். இன்று பணி மகிழ்ச்சி உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுத்தரும். இன்று பணிகள் குறித்த கவலை உங்களுக்கு காணப்படும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை குறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. பிரச்சனைகள் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கால் வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வதும் நிவாரணம் பெறக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாள். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்குது. பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் பணிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை உறவின் மதிப்பை புரிந்து கொள்வீங்க. பண தேவைகள் பூர்த்தி செய்ய சிறந்த நாள். இன்று உங்களால் அதிக பணம் சேமிக்கையிலும் உங்களிடம் காணப்படும் கூடுதல் சக்தி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுய முன்னேற்றத்திற்கான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. முயற்சிகள் எளிதாக இருக்குது. உங்களை மேம்படுத்த கொள்வீங்க. பணியை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை காணப்படுகிறது. தரமான பணிகளை வழங்கி மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நல்லதற்காக இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. திருப்தி நிலை குறைந்து காணப்படும். துணையிடத்தில் பேசும்போது பொறுமையை நீங்கள் இழப்பீங்க. எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி உறவின் மகிழ்ச்சியை அது பாதிக்கும். தாயின் உடல்நலம் குறித்த கவலை காணப்படும். இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.